அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பேர் பாதுகாப்பு இல்லாமல் செக்ஸ் வச்சவங்களுக்கு வரக்கூடிய பயம் எய்ட்ஸ், ஹெச்ஐவி. நான் ஒரு முறை செக்ஸ் வச்சுட்டேன், ஓரல் செக்ஸ் வச்சுட்டேன், காண்டம் யூஸ் பண்ணாமல் செக்ஸ் வச்சுட்டேன், நான் ரெண்டு பேர்கிட்ட செக்ஸ் வச்சுட்டேன், எனக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்றத வந்து மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க மன உளைச்சலுக்கு வந்து, கடுமையான மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்க. இப்போது அந்த எய்ட்ஸை பற்றின பொதுவான கேள்விகளுக்கு வந்து நம்ம பதிலாக பார்க்கலாம். பாதுகாப்பற்ற உடலுறவு கொண்ட எவ்வளவு நேரத்தில் ஹெச்ஐவி மற்றவருக்கு பரவும்? இது வந்து காமனான க்வெஸ்சன். ஹெச்ஐவி தொற்று உள்ளவருடன் தொற்று இல்லாதவர் பாதுகாப்பு இல்லாமல் உடலுறவு கொண்ட அடுத்த வினாடியே அவரும் ஹெச்ஐவி தொற்றாளராக மாறுகிறார். அந்த வினாடியிலிருந்து அவரும் பிறருக்கு தொற்றை பரப்ப முடியும் என்பதுதான் உண்மை. ஆனால் செக்ஸ் வச்ச மறுநாளே போய் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா, அது வந்து நெகட்டிவ் தான் வரும். செக்ஸ் வச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 90 நாள் அல்லது 120 நாள் கழித்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஹெச்ஐவி தொற்று இருக்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் செக்ஸ் வச்ச மறுநாளே போய் நீங்கள் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கிறது வேஸ்ட்டு. டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர் எப்போ சொல்கிறாரோ அந்த டைமில் போய் நீங்கள் ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது, ரெண்டு மனைவி உள்ளவருக்கு ஹெச்ஐவி தொற்று வருமா? அந்த இது ஒரு கேள்வி. அந்த ரெண்டு வைஃப்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெச்ஐவி தொற்று இருக்கு அப்படின்னா, அதன் மூலமா கணவருக்கு வந்து இன்னொரு பொண்ணுக்கும் ஹெச்ஐவி தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். காமன் க்வெஸ்சன் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால்வினை நோய் ஹெச்ஐவியாக மாறுமா அப்படின்ட்டு. பால்வினை நோயில் பல வகை இருக்கு. என்ன, சிஃபிலிஸ் இருக்கு, கொனோரியா இருக்கு, ஹெச்பிவி இருக்கு, ஹெச்எஸ்வி இருக்கு. மற்ற பால்வினை நோய்கள் ஹெச்ஐவியாக மாறாது. ஆனால் தொடர்ந்து நோய் தொற்று ஏற்படும் வகையில் ஆபத்தான நடவடிக்கை உள்ளவர்களுக்கு ஹெச்ஐவி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். எனவே ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அடுத்தது, திருமணமாகாத இளைஞர் அல்லது இளம் பெண்களுடன் பாலுறவு கொண்டால் ஹெச்ஐவி தொற்றாது என்று கூறுகிறார்களே, இது உண்மையா? இது வந்து ரொம்ப தவறானது. என்ன இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, பாவம் அந்த சின்ன பொண்ணோ அல்லது சின்ன ஆணுக்கோ, என்ன நீங்கள் ஹெச்ஐவி நோயை பரப்புறீங்கன்னு அர்த்தம். இது மிகவும் தவறானது. ஹெச்ஐவி கிருமிகள் அழகை பார்த்தோ வயதை பார்த்தோ தொற்றுவது இல்லை. பாதுகாப்பற்ற முறையில் பாலுறவு வைத்துக் கொள்ளும் இருவரில் ஒருவருக்கு ஹெச்ஐவி இருந்தாலும் மற்றொருவருக்கு ஹெச்ஐவி தொற்று வருவது உறுதி. எனவே வயசையோ அல்லது அழகையோ பார்த்து ஹெச்ஐவி வராது, இவங்க வந்து நார்மல் கேர்ள், நல்ல கேர்ள், சுத்தமாக இருக்காங்க, இவங்க கிட்ட செக்ஸ் வச்சா ஹெச்ஐவி வராதுன்னு நீங்களா ஒரு தவறான கற்பனையில் இருந்துக்காதீங்க. அடுத்த கேள்வி, ஹெச்ஐவியும் எய்ட்ஸும் ஒன்றா வேறு வேறா? ஹெச்ஐவி நிலை என்பது வேறு, எய்ட்ஸ் என்ற நிலை வேறு. ஹெச்ஐவி அப்படின்றது வந்து அது வந்து ஒரு வைரஸ். அந்த வைரஸ் உடம்புல போயிடுச்சு அப்படின்னா உடம்புல உள்ள வெள்ளை அணுக்கள் வைரஸ் கிருமிகள் வந்து அழிக்க துவங்கிடும். அந்த கட்டத்தில் ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த சமயத்தில் நோய் தொற்றுனவங்க மற்றவங்களை போவே நார்மலாக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவரால் மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெச்ஐவியை பரப்ப முடியும். அந்த பெண்ணுடைய தோற்றத்தை வச்சோ ஆணுடைய தோற்றத்தை வச்சோ இவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குது அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. எய்ட்ஸ் அப்படின்றது வந்து அந்த ஹெச்ஐவி முழுக்க முழுக்க நம்ம உடம்புல நோய்க்கான அறிகுறிகளை ஏற்படுத்துறது தான் எய்ட்ஸ். அக்வர்ட் இம்யூனோ டிஃபிசியன்சி சிண்ட்ரோம். சிண்ட்ரோம் அப்படின்னா எ குரூப் ஆஃப் டிசீசஸ் ஸோ கால்டு எய்ட்ஸ். ஹெச்ஐவி என்பது துவக்க நிலை, எய்ட்ஸ் என்பது பல முற்றிய நோய்களின் கூட்டு தொகுப்பு நிலை. எனவே ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னா அவங்க ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தா அந்த எய்ட்ஸ் இந்த ஸ்டேட்க்கு போகக்கூடிய வாய்ப்புகளை வந்து நம்ம தள்ளி போடலாம். அடுத்த கேள்வி, ஹெச்ஐவி அல்லது எய்ட்ஸ் நோயை முழுமையாக குணப்படுத்த மருந்துகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஹெச்ஐவி எய்ட்ஸை இதுவரை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கல. ஆனால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக அவங்களுடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இன்றைக்கி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து ஒரு ஹெச்ஐவி நோயாளியை வந்துட்டு எய்ட்ஸ் ஸ்டேட்டஸ் கொண்டு போகாமல் தள்ளி போடக்கூடிய, அதாவது கொண்டு போகாமல் குணப்படுத்தக்கூடியது கிடையாது, தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டிருப்பின் திருமணம் செய்து கொள்ளலாமா? இதை வந்து யார் முடிவு பண்ணணும் அப்படின்னா, அந்த உடலுறவு தேவையான அந்த பாதிக்கப்பட்டிருக்காங்களா ஹெச்ஐவி நோயாளி, அவங்க தான் அதை வந்து டிசைட் பண்ணுவோம். அப்படி முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா பாதுகாப்பான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த செக்ஸ் வந்து வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ, அதாவது இருவரும் கணவன் மனைவி இருவரும் ஹெச்ஐவி நோயாளியாக இருந்தால் அவங்க வந்து தாராளமாக திருமணம் செஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஹெல்த் செக்அப் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குழந்தை பெற்றுக்கிறத தவிர்க்கலாம். ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னா உடனே பயப்படாமல் நீங்கள் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட், எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் நல்ல சிகிச்சை வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே வந்து ஹெச்ஐவி கவுன்சிலிங் நீங்கள் எடுத்துக்கலாம்.
என்ன இது சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்கு அங்க எய்ட்ஸ் ஆலோசகர்லாம் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, உங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் தருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெச்ஐவி வராம தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க பாதுகாப்பற்ற உடலுறவை தவிர்த்து என்ன பாதுகாப்பான உடலுறவு மேற்கொண்டு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையை வந்து கடைப்பிடிச்சிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் பால்வினை நோய் ஹெச்பிவி ஹெச்எஸ்வி இந்த மாதிரியான உயிர்கொல்லி நோய்கள் வந்து உங்களுக்கு வராது. சரியா? ஸோ பாதுகாப்பான வழிமுறைகளை கடைப்பிடிச்சு உடலுறவு வச்சிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமான வாழ்வாளாம். நன்றி, வணக்கம்.